ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த வீடியோ மாதிரி நம்மளோட ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணி மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் மட்டும் தான் கைன்மாஸ்டர். அந்த கைன்மாஸ்டர் ஆப்லேருந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டா பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் டவுன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த சென்டரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரெஜிஸ்ட்ரியும் பார்த்தோம்னா 9.14 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்க, பிளாக்கில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து பேக் வந்துங்க. பேக்ரவுண்ட் ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் சாங்கு இப்படியும் போகும். ஆடியோ கிளிக் பண்ணிங்க, ஃபோல்டர் போய்க்கிங்க. அதோட சாங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்க அப்படி ஜூம் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து கொஞ்சம் லென்த் பண்ணிங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 செகண்ட் வச்சுங்க. மற்ற இமேஜெலாம் வந்து டூரேஷனில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 புள்ளி, ஓகே, 5.35, ஓகே, 352 செகண்ட் வந்து ஒரு புக் மார்க் கொடுத்துங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், புக் மார்க் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீட்டு வந்து லைட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. அது வந்து நம்ம டூரிஷன் ஃபோட்டோவோட லெவல் வந்து கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க, டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணிங்க, உங்களோட பிக்சர் ஆட் பண்ணிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகை ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு தேவர்கொண்டா விஜய் தேவர்கொண்டா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்னேற போய்க்கு முடிய போய்க்கு. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அப்படி லைட்டாக அப்படின்னு வச்சுக்க முடியும். வச்சுட்டு இப்படி இந்த பக்கம் கொடுங்க, ரைட் சைடு அப்படி கொஞ்சம் ஃபேஸ் தெரியாத மாதிரி. ஓகே, இந்தளவு வச்சுங்க. வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து இந்த புக் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துடுங்க. பேக் வந்து ஸ்டாம்ப் பார்க்குறீங்க, இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள், கீ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைட்டாக பேக் எடுத்துங்க. 1 செகண்ட் வச்சுங்க, அப்படி பேக் எடுத்து 1 செகண்ட் வச்சுங்க. ஓகே, ஒரு மினிமம் பிளான் தெரியல, 1 செகண்ட் வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆட் பண்ணி இமேஜ் வந்து டச் பண்ணி அப்படி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. அப்படி இதெல்லாம் வச்சுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேம் தான், லைட்டாக பேக் எடுத்து 2 செகண்ட் வச்சுங்க. ஓகே, 2 செகண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதை டச் பண்ணி இமேஜை லைட்டாக அப்படி சென்டர் கொண்டு வந்துருக்கேன். ஓகே, அடுத்து சேம் தான், இது வந்து லைட்டாக வந்து பேக் எடுத்து 3 செகண்ட் வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க, அந்த இமேஜை அப்படியே ரைட் சைட் லைட்டாக அந்த பக்கம் நகர்த்திங்க. அப்படி ஓகே, அடுத்தது லைட்டாக பேக் எழுத்துங்க, ஒரு 4 செகண்ட் வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு இமேஜ் டச் பண்ணி அப்படி சென்டரில் கொண்டு வந்துட முடியும். ஓகே, அடுத்தது ஒரு 4.5 செகண்ட் வச்சுங்க. ஓகே, வச்சுட்டு கொஞ்சம் ஓகே வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணி அப்படியே ஃப்ரெண்டு கொண்டு வந்து முடியும். அதேமாரி ஃபுல்லாக எழுத்து அந்த புக் மார்க் பண்ணி முடியுங்க. அந்தளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, எட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே ஜூம் பண்ணிச்சிங்க. ஃபுல்லாகவே அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஜூம் பண்ணிச்சிங்க. ஓகே, அவ்வளோதான், டிக் கொடுங்க. டிக் நெக்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, இப்போ வந்து அந்த பிளாக் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த செஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துங்க, ட்ரிம் ரைட்டு, அது லைட் ஆகிரும். லைட் நம்ம டிக் கொடுத்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதுக்குமே என்ன பார்க்குறீங்க, இந்த லெஃப்ட் சைடு செட்டிங் சிம்பிளுக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக்
கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் டூரிஷன் ஆஃப் த ஃபோட்டோ கிளிக் பண்ணிருக்கோம். என்ன பண்ணுங்க, அந்த ஃபோட்டோட டூரிஷனில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 0.5 வச்சுங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அடிக்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ணிங்க. இமேஜை போய்ட்டு ஓகே டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு அந்த பீட்டுக்கு தந்தாவில் மேட்சிங்காக வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க இமேஜை. ஓகே இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பீட் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்க. லைட்டாக யூஸ் பண்ணிங்க. ஓகே டிக் போட்டுட்டு நெக்ஸ்ட் இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த பீட்டு மேட்சிங்காக ஆட் பண்ணிங்க. ஓகே இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. இது கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிங்க. ஓகே டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் கரெக்டாக மேட்சிங் ஆட் பண்ணிங்க பீட்டு இருந்தாக்கல. ஓகே இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஓகே நான் எடிட் பண்ண அப்படி இருக்கும், நீங்கள் பொறுமையாக பண்ண அழகாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அடுத்து ஓகே டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு இந்த இமேஜ் டிலேட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதுலாம் ஓகே. பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பண்ணிங்க. லைட்டாக ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ரேட்ஸ் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் கிளிப் கேப்ஷனுக்காக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இது என்ன வெயிட் பார்க்க போகிறோம்னா இந்த கே மோஷன் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். அப்படி கீழே வாங்க. தருவோம் இந்த வீட்டு தான். இது எப்படி டவுன் ஆகுதுனா அப்படி கீழே வாங்க. இந்த கெட் மோர் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு மேலே டேட்டா ஆனில் வச்சுங்க. அப்போ தான் எப்படி டவுன்லோட் ஆகும். டேட்டா ஆன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. ஓகே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டாம் பார்க்குறீங்க. அந்த அனிமல் செலிப்ரேஷன் இருக்கும் அப்படி கீழே வாங்க. இந்த ட்ராவல் இருக்குங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. இதாக இருக்குங்க ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. அப்படி கீழே வாங்க. இந்த கேமோஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்க. இதில் என்ன வெயிட் பார்க்க போகிறோம்னா இதில் 6 ஃபைட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒரே ஃபைட் ஆட் பண்ண போகிறோம். எந்த ஃபைட் பார்த்தோம்னா இந்த 2 ஃபைட் தான் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க. அந்த கிராஃபிக்ஸ் அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி அப்படி கீழே வாங்க. கேம் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க. 2 ஃபைட்டை கொடுத்துங்க. அது சேர்க்க விட்டு பார்க்குறது சூப்பராக இருக்கும் மூமெண்ட்டு. ஓகே டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அப்படி தான் இமேஜை கிளிக் பண்ணிங்க. அந்த கிளிப் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. அப்படி கீழே வாங்க. ஓகே மோஷன் எப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்க 2 ஃபைட்டு. ஓகே சூப்பர் டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண எல்லா மெஞ்சிக்கும் அதை சேம் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஓம் பண்ணிங்க. 2 ஃபைட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க லேயர் பைக்கிங்க. இந்த மீடியா பைக்கிங்க இந்த பேக்ரவுண்டு கொடுத்துங்க. இந்த ஒயிட் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வெல் டச் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த புக் மார்க் ஆட் பண்ணி கொடுங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே வச்சுங்க. வச்சுட்டு ரேட் செய்வாங்க. இந்த 2 ஆப்ஷன் பாருங்க ஓவல் அனிமேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 2 ஃபைட் கொடுத்துங்க. அந்த ஸ்பீக்கரு ஓகே சூப்பர் டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்டாம் பார்க்குறீங்க. பேக் வந்து ஸ்டாம் பார்க்குறீங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே சூப்பர். ஓகே இது எப்படி சேவ் பண்ணணும் பார்த்தோம்னா இந்த ரைட் சேவ் பாருங்கள் 6 மார்க் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது கீழே பாருங்க எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கிளையாக சேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ பை பாய்.